வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. அப்படின்னா நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா கூகுள்னா என்ன, அதுல என்னென்ன நடக்குது, அது வந்து எங்க இருக்கு, அதோட துணை நிறுவனங்கள்னா என்ன, ஹெட் குவார்டர்ஸ்லாம் எங்க இருக்கு, இதோட முக்கியமான ஆள் யாருங்க, அப்படி எல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். முதல்ல கூகுள்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கம்பெனி, அப்படின்னா தொழில்நுட்ப நிறுவனங்க, தொழில்நுட்ப நிறுவனம் சரிங்களா. கூகுள் எல்எல்சி இஸ் அன் அமெரிக்கன் மல்டிநேஷனல் டெக்னாலஜி கம்பெனிங்க. கூகுள் எல்எல்சி இஸ் அ ஒரு அமெரிக்க பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் சரிங்களா. அமெரிக்க பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் சரிங்களா. இது வந்து எதில் சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரிலேட்டட் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஆன்லைன் அட்வர்டைசிங் டெக்னாலஜிஸ் இதை கூகுள் வந்து சர்ச் இன்ஜின்றாங்க, குல்ட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், நம்ம இதில் எல்லாத்துலேயும் தான் கூகுள் வந்து சிறந்து விளங்குது சரிங்களா. இதோட முக்கியமான ஆளுன்னு சொன்னேன்ல சிஇஓ, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. கூகுள் நிறுவனம் வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பர் 1998 வந்து நிறுவப்பட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேன்லோ பார்க், யுனைடெட் ஸ்டேட். இது வந்து ஆல்பாபெட் இங்க்ல வந்து பேரண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்குங்க. ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ, கலிஃபோர்னியா, யுனைடெட் ஸ்டேட். ஓகேங்களா. கூகுளோட துணை நிறுவனங்கள் எத்தனைன்னு பாருங்களேன். யூடியூப், கூகுள் சைனா, யூடியூப் டிவி, பிட்பிட், ஃபயர்பாஸ், கூகுள் ஆட்மா, ககில், வெய்மோ, கூகுள் ஜப்பான் எக்ஸ் டெவலப்மெண்ட், டீப் மைண்ட் ஆப்ஸ், ப்ளாக்கர், லோன் எல்எல்சி, கூகுள் ஏஐ, இதுதாங்க கூகுளோட துணை நிறுவனங்கள். சரி நண்பா, கூகுளை பற்றி இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.